ஆங்கிலத்தில் சுமாராக படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் வழியில் கணினி அறிவியல் கற்பிப்பது எளிதாக இருக்கும் என தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கோவை ஈச்சன் அருகில் உள்ள ரத்னம் பொறியியல் கல்லூரியில் கற்க கசடற என்ற தலைப்பில் தமிழ் மொழியில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையினை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் என்று துவக்கி வைத்தார். தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் அக்கல்லூரி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். துவக்க விழா நிகழ்விற்கு பின்னர் பேட்டியளித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், இன்றைக்கு இந்திய நாட்டிலே வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்மொழி நம்முடைய தாய்மொழியில் பொறியியல் ஒரு கல்லூரியில் ரத்னம் பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் பாடத்திட்டம் தமிழ் மொழியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அட்மிஷன் இன்றைக்கு புதிதாக துவங்கி இருக்கிறது. இதற்கு மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் கொடுத்துள்ளது. இது வந்து ஒரு சிறப்பான திட்டமாக நாம் பார்க்கின்றோம். காரணம், ஒருவர் ஒரு தொழில்நுட்பத்தை படிப்பதற்கு தாய்மொழியில் வாய்ப்பு கிடைத்தால் அவர் அதை தெளிவாக கற்க முடியும். எனவே தான் கற்க கசடற என்ற தலைப்பை அவர்கள் கொடுத்து பொறியியல் துறையை நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியில் கற்கவும், அதோடு பிறமொழி பேசுகின்றவர்களோடு தகவல் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு தனியாக ஆங்கில மொழி கல்வியை கற்றால் அது மிகுந்த பயனை தரும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பாடப்பிரிவு தமிழில் துவங்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக நம்முடைய மாணவர்களுக்கு, குறிப்பாக ஆங்கில மொழி புலமை குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகுந்த பயனை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.